ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோலாம் பார்ப்போம். நான் ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டில் என்ன நம்ம புது புது ட்ரிக்ஸுங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே தமிழ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இப்போ நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இல்லாதவங்களும் கிடையாது, எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதில் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நிறையா உங்களுக்கே தெரியாத ட்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபோர் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் அப்போர்ட் ஃபோனில் போனீங்கன்னா வந்து பில்ட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் ஃபோர் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த டெவலப் ஆப்ஷன் வரும். இது உள்ள போனீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் நிறையா இருக்கும். அதில் இதில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியாத ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகும், ஸ்லோவாக ஒர்க் ஆகிட்டுருக்கோம், ஹீட் ஆகும் ஃபோனு. அதுக்காக நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில பேருக்கு வந்து அனிமேஷன் ஸ்கில் 5X சொல்லிட்டு அது வரைக்கும் வச்சுருப்பாங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு அனிமேஷன் ஆஃப் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும், ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் மொபைல். ஸோ அது ஒரு ட்ரிக்கு. செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களோட நிறைய பேர் வந்து இப்போ இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ அதுக்கு லெஃப்ட் சைடில் எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபோர்ஸ் ஆர்டிஎல் லேஅவுட் டைரக்ஷன் ரைட் சைடில் யூஸ் பண்ணுறது. இது கிளிப் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரைட் சைடில் மாறிருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணலாம் ரைட் சைடில், லெஃப்ட் சைட் நம்ம லெஃப்டாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம், பழகிட்டுருப்போம் லெஃப்ட் சைடில். ஸோ நம்ம ரைட் சைடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம், ஆர்டினரியாக வந்துடும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. அதே போல் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ சார்ஜ் மொபைல் வந்து சார்ஜ் போடும்போது ஆன்லையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டே அவேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினே போதும், மொபைல் வந்து டிஸ்பிளே ஆஃபே ஆஃப் ஆகுது, ஆனில் தான் இருக்கும். நீங்கள் மட்டும் நீங்கள் சார்ஜ் போட்டுருக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு ஸ்டே அவேக்னு சொல்லிட்டு. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஷோ டச்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா இப்போ நம்ம இப்போ ஸ்லைட் பண்ணும்போது கூட ஒரு டாட் மாதிரி ஒயிட் கலர் வரும். ஸோ அதுதான் பாயிண்டர் மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதுதான் அந்த ஆப்ஷனு. ஸோ அதை வேணாம்னு சொல்லிட்டு நான் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ நீங்கள் ஸ்பேஸ் உங்களோட மொபைல் டீட்டெயில்ஸ்லாம் வரும், இதில் சிபி யூசேஜ்னு சொல்லிட்டு மொபைல் இதில் இருக்கும், அதோட இன்ஃபர்மேஷன்லாம் அதில் காட்டும், சோர்ஸ் சிபி யூசேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து ரன்னில் வச்சுருப்பாங்க, பேக்ரவுண்டில் ஆஃப் பண்ணாத, அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஆஃப் பண்ணணுன்னா ரன்னிங்கில் போய்ட்டு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருங்க, எல்லா ஆப்ஸும் நீங்கள் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், உங்களுக்கு சார்ஜர் அதிகமாக காலியாகிடும், இதனாலே உங்களுக்கு சார்ஜர் காலியாகிடும் அதிகமாக. அதே போல் நெட்டும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு எம்பி வந்து அதிக அளவில் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கும், உங்களுக்கே தெரியாது. அது இதுதான் ஸ்டாப் பண்ணுற வழி. இது இதை ஸ்டாப் பண்ணுறதே போது உங்களுக்கு வந்து எம்பி வந்து கம்மியாக தான் போகும், எம்பி அதிகமாக போகிறதுக்கு காரணமே என்னால் தான்